ஓம் சாந்தி. ராங் பிலீஃப் சிஸ்டம்ஸ். நமது பாக்கியம் நமது கர்மாவை பொறுத்து உருவாகிறது. நமது கர்மா நம் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அமைகிறது. நமது எண்ணங்கள் எந்த அடிப்படையில் உருவாகுதுன்னு தெரியுமா? நமது எண்ணங்களுக்கு நிறைய மூல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானது நமது நம்பிக்கைகள். அப்போது நம் நம்பிக்கைகள் தவறானவையா ஆனால் நம் பாக்கியத்தில் விளைவு ஏற்படுமா இல்லையா? ஏற்படும் இல்லையா? நம் பாக்கியத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற நமது தவறான நம்பிக்கைகள் சிலவற்றை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். பிரம்மா குமாரி சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி, இப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம். இது ஒரு தவறான நம்பிக்கை. இந்த ஒரு தவறான நம்பிக்கையினால் இன்றைக்கி நிறைய பேரோட தலைவிதியே மாறிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு பிலீஃப் சிஸ்டத்தினால நாம் எப்படி நம் வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறதே மாறிடுது. அப்புறம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன சொல்லித்தரோம்? லைஃப் இஸ் அ காம்படிஷன், நீ ஃபஸ்ட்டே வரணும், அப்போ தான் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இப்படி ஒரு நம்பிக்கை. நாம் நம்ம குடும்பத்தோட காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளோட கேலி பேச்சு, கிண்டல், சினுங்கள், சீண்டல், இனிமையான இசை, இப்படி அன்பு பரிமாற்றங்களோட பயணம் ரொம்ப உல்லாசமாக போய்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டும்போது சாலை மீதும் கவனம் இருக்குது, குடும்பத்துடனும் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இப்போது பின்னால் வந்த ஒரு வண்டி வேகமாக வந்து நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணுது. மனசுக்குள்ளே லைட்டாக எரிச்சல் வருது. அந்த வண்டி டிரைவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தோணுது. இப்போது கவனம் வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டி அந்த காரை முந்துவதில் போயிட்டது. வெற்றி பெற்ற பிறகு போதை ஏற்படுது. மீண்டும் அந்த உணர்வு தேவைப்படுகிறது. சாலையில் வர எல்லா வண்டிகளையும் பின்னால் தள்ளுறதுக்கான போட்டி மனப்பான்மை நமக்குள்ளே வந்துடுச்சு. நம்மளை பார்த்து ஒரு சிலரும் இந்த போட்டியில் அழைப்பு இல்லாமலே கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? குழந்தைகளோட பேச்சு இறைச்சலாக தெரியுது, மியூசிக் தொந்தரவாக தெரியுது, மனைவி ஏதாவது சாப்பிட கொடுத்தா பசிச்சாலும் பரவாயில்லன்னு மறுக்கிறோம். இப்போ குறிக்கோள் இனிமையான பயணமாக இல்லாமல் போட்டியில் வெல்வதாக ஆகிடுச்சு. நம்ம கவனத்தை கெடுப்பதாக நினச்சி குடும்பத்தினர் மீது கூட எரிஞ்சு விழறோம். நாமும் சீரியஸாக ஆகிடுறோம், குடும்பமும் சைலண்ட் ஆகிடுது, மகிழ்ச்சி காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம காம்படிஷனில் இருக்கோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? அடுத்தது, சிலருக்கு இந்த உலகம் எப்போதும் பொய் சொல்கிறது அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம். யார் சொல்கிறதையும் ஒரு 10% மட்டுமே நம்பணும். இது பழைய அனுபவங்களினால் ஏற்படுகிறது. அந்த ஒரு நம்பிக்கை அந்த நபரோட பாக்கியத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த நபர் முழு நாளையும் சந்தேகத்துடனேயே கழிப்பார். அவர்கிட்ட யார் என்ன பேசினாலும் அவருக்கு சந்தேகமாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே இவர் உண்மை சொல்கிறாரா, இவர் சொல்கிறது கம்ப்ளீட்டாக சரியா, இவர் ஃபுல்லாக சொன்னாரா அல்லது ஏதாவது மறைக்கிறாரா, இதனால் அவருக்கும் உள்ளே கஷ்டம்தான் ஏற்படுது. ஒவ்வொரு சந்தேக எண்ணமும் உடலின் மீதும் அதனுடைய விளைவை காண்பிக்கிறது. மற்றவங்களுக்கும் அவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவரோட உறவுகளையும் இது பாதிக்கிறது. அவருடைய மனைவி அல்லது குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒவ்வொரு நம்பிக்கையும் செக் பண்ணணும். நம்மளோட தவறான நம்பிக்கைகளால் நம்ம வாழ்க்கை சிக்கலாகிடுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாறிடுது. இதை எப்படி சரி செய்கிறது? ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா,
ஒரே ஒரு தவறான நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் மற்ற எல்லா நம்பிக்கைகளும் உருவாகிறது. அது எதுன்னு தெரியுமா? நான் யார் என்பதுதான். நீங்கள் சமுதாயத்தில் ஒரு விஐபி. நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகணும்னா லேட்டாக தான் போகணும், அதுதான் மரியாதைன்னு நம்புவீங்க. யாராவது இன்வைட் பண்ணால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொன்னால் வேல்யூ கிடையாது, அதனால் டைரி பார்த்து சொல்கிறேன், செக்ரட்டரியை தான் கேட்கணும்னு சொல்வீங்க. யாராவது ஃபோன் செஞ்சால் நாமே அதை அட்டன் பண்ணக்கூடாது. இப்படி ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டமும் அந்த பிலீஃப் சிஸ்டத்திலிருந்தே வருது. எந்த பிலீஃப் சிஸ்டத்திலிருந்து? நான் விஐபி. இது சரியான நம்பிக்கையா? நம்மோட ஒவ்வொரு நம்பிக்கையும் நம்முடைய பாக்கியத்தின் மீது விளைவை ஏற்படுத்துகிறது. முதல்ல இந்த நம்பிக்கையை சரி செஞ்சிட்டோம்னா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்களும் தானாகவே சரியாயிடும். நம்மளோட இன்னர் ப்ராசஸ் பிளான்ட் பற்றி நம்ம போன பதிவில் பார்த்தோம். அது ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அதாவது எண்ணங்கள் எப்படி பாக்கியமாக மாறுது, அதுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தானாகவே சரியாயிடும். முக்கியமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக மாறிவிடும். இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் எத்தனை அக்வயர் பண்ணியிருக்கோமோ அதனால் நம்முடைய அகங்காரம் அதிகரித்துக்கிட்டே போகுது. உங்களுடைய இன்னசென்ஸ் வெகுளித்தனம் போய்விட்டதுன்னா அந்த இடத்துல நீங்கள் பேர், புகழ், தொடர்புகள், உறவுகள், அந்தஸ்து, பொசிஷன், சொத்து இதையெல்லாம் அக்வயர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், பிறந்து ஓரிரு மாதங்களே ஆன ஒரு சிறிய குழந்தை ரொம்ப வெகுளியாக இன்னசென்ட்டாக இருக்கும், நிறைய அக்வயர் பண்ணியிருக்காது. அது தன்னோட குடும்பத்தை கூட சரியாக தெரிஞ்சிட்ருக்காது. இனிமே தான் அந்த கனெக்ஷன், பாண்டிங் எல்லாம் ஏற்படுத்தணும். அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மெது மெதுவாக பெற்றோர் மற்றும் உறவினர்களின் அறிமுகத்தை பெறுகிறது. அப்புறமா சுற்றம், உறவுகள், நண்பர்கள், சோஷியல் சர்க்கிள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், பிறகு வேலைக்கு போகும்போது இந்த பொசிஷன் தான் இன்னாருங்கிற ஸ்டேட்டஸை அக்வயர் செய்கிறது. நான் யாருன்ற கேள்வி அக்வயர் செய்யும் ஒவ்வொன்றினாலும் மாறிவிடுகிறது. முதல்ல நான் இன்னாருடைய குழந்தை, அதற்கு பிறகு நான் படித்த டிகிரி, பிறகு டெசிக்னேஷன் கிடைக்குது, பிறகு யாராவது தன்னுடைய பரிச்சயத்தை கேட்டால் அந்த டெசிக்னேஷனையே பரிச்சயமாக சொல்லிடுறோம். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் ஸ்கூல் பிரின்சிபல். அந்த டெசிக்னேஷன் கூட அப்பப்போ மாறிக்கிட்டே போகுது. அதனால் தன்னை பற்றின பரிச்சயமும் மாறிக்கிட்டே போகுது. இப்போது உறவுகள் இன்னும் அதிகமாகுது. இன்னாருடைய கணவர் அல்லது மனைவி, இன்னாரது தாய் அல்லது தந்தை, இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. நாம் எதெல்லாம் அக்வயர் பண்ணோமோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையானது. நாம் என்ன அக்வயர் பண்ணோமோ அதை நம்மோட ஐடென்டிட்டி, நம்மோட அடையாளம் பரிச்சயமாக்கிட்டோம். மற்றவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்க? நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியுமா? நான் என்ன அக்வயர் பண்ணேனோ உங்களோட பிஹேவியர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நான் இந்த அந்தஸ்தில் இருக்கேன், நீங்கள் ஆஃபீஸர்னா அது உங்களோட ப்ரொஃபஷன். உங்கள் ப்ரொஃபஷனையே உங்களோட ஐடென்டிட்டி ஆக்கிட்டீங்க. ஐ எம் சோ அண்ட் சோ. உலகம் முழுசும் அக்வயர் பண்ணின லேபிள்ஸை வச்சே போய்கிட்டிருக்கு. உண்மை இல்லாத பல விஷயங்கள் நார்மல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டதுனால நம்மளோட பாகியம், அதாவது டெஸ்டினி, காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு மினிஸ்டர் கூட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். என்னோடய டிரைவர் கார்கிட்ட பவ்யமாக வெயிட் பண்ணணும், கார் கதவை திறந்து விடணும்னு எதிர்பார்க்குறேன். போகிற வழியில் ஏதாவது நடந்தால் அவர்கிட்ட அதிகாரமாக பேசுகிறேன். ஏன்னா நான் பாஸ், அவர் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குகிற ஊழியர். அதுக்கேற்ற மாதிரி நான் அவரை ட்ரீட் பண்ணுறேன். அப்புறமா மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டோம். அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். அப்புறமா மினிஸ்டரோட பிஏ அல்லது மேனேஜர்கிட்ட இன்னும் வேறு ஒரு மாதிரி நடந்துக்கிறேன். இவங்கக்கிட்ட என்னோடய டிரைவர்கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன், ஆனாலும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போது மினிஸ்டரோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே நுழையிறேன். மினிஸ்டர் எழுந்து என்கிட்ட கை கொடுக்குறாரு. அவர் என்ன உட்கார சொல்கிறாரு. ஆனால்
நான் அவர் உட்கார்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம்தான் உட்கார்றேன். ஏன்னா இப்போ அவர் என்னை விட உயர்ந்த பொசிஷனில் இருக்கார். இந்த அரை மணி நேரத்துக்குள்ளாகவே நான் யாருங்கிறது, எந்தெந்த மனிதர்களை சந்திக்கிறேனோ அவர்களின் ஸ்டேட்டஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நான் மற்றவங்களையும் என்னை போலவே ஒரு ஆத்மா, எனக்கு என்ன உணர்வுகள் தேவையோ அவர்களுக்கும் அது தேவை என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நான் என்னை மற்றவர்கள் நான் தவறு செய்தாலும் கூட அன்பாக பொறுமையாக மரியாதையாக நடத்துவதையே விரும்புவேன். அப்போது நான் அந்த மாதிரி மற்றவங்கக்கிட்ட நடந்துக்கிறேனான்னு பார்க்கணும். இது எப்போது சாத்தியமாகும்? நான் ஆத்மா, மற்றவர்களும் என்னை போலவே ஒரு ஆத்மாதான் என்ற விழிப்புணர்வு இருக்கும்போது தான் இது சாத்தியமாகும். நாம் நம்ம பற்றி ஒரு விஐபி, நான் உன்னை விட வயதில் மூத்தவன், அந்தஸ்தில் பணத்தில் உயர்வானவன் அப்படின்னு நினைக்கிற வரை மற்றவங்கள சரியாக நடத்துவது என்பது நடக்காது. ஏன்னா இப்போ நான் தேக அபிமானத்தில் இருக்கிறேன். வயது, அந்தஸ்து, பணம் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது இல்லையா? இதைத்தான் நம்ம சாதாரண பாஷையில் ஈகோன்னு சொல்கிறோம். ஈகோனா அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் அபவுட் மை செல்ஃப். நான் என்னை பற்றின ஒரு தவறான புரிதலில் இருப்பது, அந்த ராங் இமேஜ் மீது எனக்கு பற்றுதல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கிறது, இதுதான் ஈகோ. நான் யார் என்பது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரு இமேஜ், பிம்பம் என்னை பற்றி உருவாக்கினதோட எனக்கு பற்று ஏற்பட்டு விட்டது, அதையே நான் என்று புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் ஈகோ. எப்போதெல்லாம் யாராவது அதை டச் பண்ணா, ஏதாவது சொல்லிட்டா, நான் என்னை பற்றி உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பத்தை, எனக்கு பிடிக்காத கருத்தை சொன்னால் என்ன சொல்கிறோம்? ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. நான் இன்னாருடைய கணவர் என்றால் என் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? நான் இவர்களின் தந்தை, இவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரில் இருக்கிறவர் மகன், மகன் எப்படி நடந்துக்கணும்? நான் தந்தை, என்கிட்ட மகன் இப்படி பேசலாமா? நான் ஆத்மா, ஆத்மாவுடன் கனெக்ட் ஆவதில்லை. நாம் ஒரு பிம்பம் இன்னொரு பிம்பத்துடன் கனெக்ட் ஆகிறோம். அதாவது ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜோட பேசுகிறோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் கூட பேசுகிறோம். நாம் அந்த இமேஜ் என்னுடைய இமேஜுடன் மேட்ச் ஆகிற மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்குறோம். நான் தந்தைனா அந்த இமேஜ் மகன் மாதிரி பேசணும். நான் பாஸ்னா என்னோட ஸ்டாஃப் மாதிரி பேசணும். அது நடக்கலைன்னா என்ன சொல்கிறோம்? ஒரு தந்தையுடன் எப்படி பேச வேண்டும்னு உனக்கு தெரியாதா? மரியாதை நியமம் எல்லாம் ரோல்களுக்கு கிடைக்கிறது. யார் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கிடைக்குது. ராஜயோகத்தில் பரமாத்மா நமக்கு என்ன சொல்லித்தரார்? நீங்கள் ஆத்மா, எதிரில் இருப்பவரையும் ஆத்மா என புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் ஒரு ரோல் இன்னொரு ரோலுடன் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இதை நாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஈகோங்கிறத தேக அகங்காரம்னு பரமாத்மா சொல்கிறார். தேக அகங்காரம்னு வரும்போது நாம் தவறு செய்கிறோம். அதாவது நான் என்னை உடல்னு புரிஞ்சுக்கும்போது நான் அக்வயர் பண்ணதை எல்லாம், அதாவது படிப்பு, பணம், அந்தஸ்து, பதவி இதெல்லாம் ரோல்ங்கிறத எல்லாம் என்னோட அடையாளமாகவே நினைத்து அதன் மீது ஒரு அட்டாச்மெண்ட் வருவதைத்தான் ஈகோன்னு சொல்கிறோம். இதை பற்றி மேலும் விரிவாக நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.